ஹாய் மரியா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் வெல்கம் பேக் டு மை சேனல். நானைக்கு உங்களுக்கு நான் மொபைல் வந்து சர்வீஸ் பண்ண தாங்க வந்திருக்கேன். என்னோட மொபைல் வந்து நான் பைக்கில் போகும்போது கீழே வந்து தாரமாக உடஞ்சு போச்சு. சரின்ட்டு நம்ம நான் ஆச்சு டவுன் டாப் போய் சர்வீஸ் பண்ணலாம். அப்புறம் ஒரு யோசனை வந்துச்சு, நம்ம ஃப்ரெண்டு கடை நம்ம ஏரியா தானே இருக்கேன் சொல்லிட்டு நம்ம ஏரியாக்கே வந்துட்டேன் நான். ஸோ ஃப்ரெண்டை பார்த்தா வந்துட்டு நான் வந்து என்னோட மொபைலை கொடுத்தேன். எங்கே கீழே பட்டிருந்தாரு, எங்கே நான் பைக்கில் போகும்போது கீழே வந்துச்சுங்க, ரொம்ப நாளாச்சு வேலை பார்க்கவே இல்லை, இப்போ தான் ஒரு சின்ன வேலை வந்துச்சு. இந்த அமௌண்ட் வச்சு தான் மொபைல் சர்வீஸ் பண்ணு வந்திருக்கேன். மொபைல் சர்வீஸ் ஆயிரும்ல, ஏன்னா ரொம்ப ரொம்ப உடஞ்சிருக்கு, ரொம்ப வந்து அதிகமாக செலவாகிறதில்ல அப்படின்னு, அதெல்லாம் ஒன்றும் ஆகாதுன்னு சொல்லி உள்ளே போயிட்டு செக் பண்ணுறதுக்கு. அப்புறம் சார் கேட்டார், என்னங்க பார்த்துருமோ ஆச்சு பிஸியாக கேட்டார். நான் எங்கே பிஸியாக இருக்கேன், நானே சும்மா தாங்க இருக்கேன்னு. சரி, அப்புறம் அவர் உள்ளே எடுத்துகிட்டு போயிட்டு ஸ்க்ரூவெலாம் கழட்டி செக் பண்ணியிருந்தார் மொபைலை. ஒவ்வொன்றா பார்த்துக்கிருந்தேன், எனக்கு சரி பண்ணலாமான்னு கேட்டேன். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, சரி பண்ணிடலாங்க அப்படின்னு சிரிச்சிட்டே சொன்னார். அப்புறம் பேட்டரிலாம் கழட்டி பார்த்தார், கழட்டிட்டு அப்புறம் உள்ளே நிறைய விஷயம் பார்த்தார். அப்புறம் என்னமோ ரப்பர்லாம் கேட்டார் என்னங்க அப்படின்னு. இல்லைங்க, இந்த டச்சுக்கு மேலே ஒரு சென்சார் வரும், காலிங் சென்சார், அந்த இடத்துல வந்து ஒரு ஒரு ரப்பர் மாதிரி இருக்கும், அதை காணாங்க அப்படின்னாரு. ஐயோ தெரில எங்க அப்படின்னு. இல்லைங்க, அந்த ரப்பர் இருந்தால் தான் வந்து காலிங் சென்சார் வரும்போது கரெக்டாக கட் ஆகும், லைட்டுலாம் கட் ஆகாதனாரு. இல்லைங்க தெரில அப்படின்னு. மொபைல் கீழே வந்து நான் எடுத்துகிட்டு அப்படியே ரப்பர் ஒன் போட்டு சுற்றி வச்சுட்டேனே. அப்புறம் இன்னொரு ஃபோன் எடுத்து அவர் சர்வீஸ் வந்து ஃபோனை எடுத்து காமிச்சிட்டு இருந்தார். இதுதான் அந்த ரப்பர் அப்படின்னாரு. இது கிடைக்காது ரேர் அப்படின்னாரு. சரி ஓகே எனக்கு பாருங்க அப்படின்னு. சரி ஓகே பரவாயில்ல, நான் உங்களுக்கு பார்த்து வைக்கிறேன் அப்படின்னு சொன்னார். எப்போ மொபைல் கிடைக்கிங்க, ஈவினிங் வந்து மொபைல் வாங்கிக்கோங்கன்னு சொல்லிட்டாரு. சரி ஓகேங்க அப்படின்ட்டு அவருக்கு ஒரு பாய் சொல்லிட்டு அப்படி நான் கிளம்பி டிஃப்ரெண்ட்ஸ். அன்பா சொன்ன மாதிரி ஒர்க்கை முடிச்சிட்டாருங்க. ஈவினிங் வர சொன்னால் கரெக்டான ஈவினிங் வரதுக்கே எனக்கு வந்து கிளாஸ் வந்து ஃபுல்லாக விட்டுட்டு சூப்பராக வச்சிருக்காரு பார்த்தீங்களா, கிளாஸ் மாற்றியாச்சு. ஸோ உடஞ்ச கிளாஸ் எல்லாத்துக்கு போட்டு புதுசாக ஒரு கிளாஸை மட்டும் அழகாக வச்சிருக்காரு. இதுக்கு வந்து இப்போ டெம்பர் கிளாஸ் போகிறேன்னு சொன்னேன். நான் டெம்பர் கிளாஸ் தானே வாங்க உள்ளன்னு கூப்பிட்டு போனால் ஒரு மிஷினில் ரொம்ப பண்ணியிருந்தேன். என்னங்க பண்ணுறேன்னு கேட்டால், உங்களுக்கு தாங்க டெம்பர் கிளாஸ் போனாங்க, நான் பேப்பர் டெம்பர் கிளாஸ் கேட்கலங்க அப்படின்னு. இல்லைங்க சும்மா உங்களுக்கு மாடலுக்காக போட்டுட்ருக்கேன் நான், இது உங்களுக்கு தான், இது மிஷினில் நான் போட்டு ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னார். யார் கேட்டால் நான் மிஷினிலே போட்டு கொடுத்துருக்கேன். இது புதுசாக இருக்கே அப்படின்னு. பேப்பர் வந்து ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் தான் பண்ணுறேன், இது வந்து மொபைல் வச்சு பார்ப்போம் கரெக்டாக இருக்கான்னு. அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரிஜினல் நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்னாரு. ஸோ சைஸு நாலு பக்கம் நாலு கார்னர் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குங்க. இப்போ வந்து நம்ம வந்து மெயினாக பண்ணிடுவோம் அப்படின்னாரு. எல்லாமே ஒரு தடவை செக் பண்ணி பார்த்தா எங்கிட்டே காமிச்சார், பாருங்க நீங்கள் இது ஒரு தடவை பாருங்களுக்கு எல்லாமே கரெக்டாக இருக்கானாரு. ஏன்னா எல்லாமே கரெக்டாக இருக்காங்கன்னு. அப்புறம் அவர் ஒரு சின்ன ஒரு இது பிளாஸ்டிக் இது என்னங்க அப்படின்னு. இது வந்து நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற டெம்பர் கிளாஸ் தான், ஆனால் கொஞ்சம் குவாலிட்டியாக இருக்கும் அப்படின்னா. இது என்ன மெட்டீரியல் அப்படின்னு கேட்டேன். இது வந்து ஃபைபர் ப்ளஸ் செராமிக் அதெல்லாம் சேர்ந்து தான் பண்ணியிருப்பாங்க அப்படின்னாரு. சரி ஓகேங்கன்னா. அப்புறம் மிஷினில் அதை இதை திரும்ப அப்ளிகேஷன் கொடுத்தாரு. திரும்ப அந்த மிஷின் வந்து டக்கு டக்குன்னு கட் பண்ண ஆரம்பிச்சுங்க. சும்மா அந்த ஒரு ஸ்பீடில் கட் பண்ணுச்சு, நீங்களே பாருங்கள் அது கட் பண்ணுற சூப்பராக கட் பண்ணதில்லங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் இன்னொன்று, நான் வீடியோஸ் போட்டு ரொம்ப நாள் ஆச்சு, ஸோ தப்பாக எடுத்துக்கிறீங்க, நிறைய பேர் சப்போர்ட் பண்ணிங்க, உங்கள் சப்போர்ட்டுக்காக ரொம்ப 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 தேங்க்ஸுங்க. அப்புறம் வந்து நம்ம வந்து கேமரா இருக்கிற வீடியோஸ் எல்லாமே நம்ம மொபைல் தான் இருக்கிற மொபைல் கீழே விழுந்து உடஞ்சனால நம்மளால் எதுவுமே பண்ண முடியலை. அதனால் கொஞ்சம் காசு சேர்த்து கொஞ்சம் இப்போ வேலையும் கிடையாது. ஸோ கிடைக்கிறதே நம்ம பார்த்துட்டுருக்கனால எல்லாமே கொஞ்சம் டிலே ஆகிட்டே இருக்குது. ஸோ அதனால தான் வந்து கொஞ்சம் மொபைல்ஸ் வந்து இது சர்வீஸ் பண்ண காஸ்ட் கம்மியாக தான் ஆச்சு. பட் அந்த எனக்கு அந்த ஒரு பொசிஷன் இருக்குல்ல, என்ன ஃபேமிலி சின்ன சின்ன இது கமிட்மெண்ட்லாம் இருந்துச்சு, அதனால் கொஞ்சம் டிலே ஆயிடுச்சுங்க. அவ்வளோதான், இப்போ வந்து நமக்கு அந்த கிளாஸ் ஃபுல்லாக ரெடி ஆயிடுச்சு. அதை நல்லா க்ளீன் பண்ணார், க்ளீன் பண்ணிட்டு மொபைல் நல்லா ஒரு ஸ்ப்ரே வச்சு நல்லா க்ளீன் பண்ணுறார், ஸ்பாஞ்ச் வச்சு நல்லா க்ளீன் பண்ணிட்டார். க்ளீன் பண்ணிட்டு அந்த கவரை வந்து நல்லா ஒரு ரப் மாதிரி இருந்துச்சு, முன்னாடி ஒரு பிளாஸ்டிக் மாதிரி இருந்துச்சு, அதை ஃபுல்லாக ரப் பண்ணி எடுத்துகிட்டு அதை ஜஸ்ட் நம்ம போட்டு ஃபுல்லாக ஒட்டிட்டார். நரம்பெலாம் நம்ம எல்லோரும் பண்ணுற மாதிரி டக்கு டக்குன்னு ஒட்டி வேலையை முடித்தார். மேலே ஒரு ரப்பு மாதிரி இருந்துச்சு, அதையும் பிரித்து தப்பிச்சு திரும்ப ஸ்ப்ரே போட்டு நல்லா க்ளீன் பண்ணி மொபைலை கையில் கொடுத்துட்டார். இதுவுமே உங்களுக்கு வந்து மொபைலும் எந்த பிரச்சனையும் ஆகாது, நல்லா உங்களுக்கு இருக்குனாரு. அப்போ மொபைல் வந்து ஸ்க்ராட்ச் கார்டு இதெல்லாம் வந்து கொஞ்சம் வந்து சேஃப்டியாக வச்சுக்கோங்க, அதுக்கெலாம் ஒரு 3 மந்த்ஸ் to 4 மந்த்ஸ் தான், அதுக்கப்புறம் நீங்கள் வந்து மாற்றிடுங்க அப்படின்னாரு. அப்புறம் வேறு கடையில் நிறையா திங்ஸ் வச்சுருந்தாரு, ஹெட்செட் வச்சுருந்தார், சாண்ட் டிஸ்க், மெமரி கார்டு, பென்ட்ரைவு, அப்புறம் ஹெட்செட்ஸ் எல்லாமே வந்து 40 ரூபா அந்த மாதிரி, அப்புறம் வயர் கார்டு எல்லாமே ஒரு கடையில் இருக்குது. நீங்கள் டவுனுக்குள்ளே போகணுமா, இங்கேருந்து உங்களுக்கு ரொம்ப தூரம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் நம்ம ஏரியாவில் வந்து இவர் கடையில் நீங்கள் வாங்கிக்கலாம். நான் இவருக்கிற கடையோட அட்ரஸ் எல்லாமே ஃபோன் நம்பர் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். உங்கள் மொபைல் தேவையான மொபைல் வச்சு எல்லாமே இங்கே வாங்கிக்கலாம். இவர் நீங்கள் சொன்னீங்கன்னா இவரையும் வாங்கிட்டு வந்து கொடுத்துருவாரு. சார்ஜஸ் எல்லாமே கிடைக்கும், எல்லாமே லோ காஸ்ட்லேயே இருக்கும். நம்ம ஏரியாவுக்குள்ளே நம்ம ஃப்ரெண்டு அப்படின்றனால தான் நான் சொல்கிறேன். ஸோ இது ப்ரொமோஷன் வீடியோ அந்த மாதிரி இதெல்லாம் ஃப்ரெண்டு ஃப்ரெண்டோட ஷாப்பு, நான் எப்படி என் பிஸ்னஸோ அந்த மாதிரி தான் அவருக்கு ஒரு பிஸ்னஸ்ஸு, அது அவரோட பிஸ்னஸ். அதனால தான் நான் வந்து ஜஸ்ட்டு அங்கேயே வட்டியாக கொடுத்து பார்த்தேன், எனக்கு நல்லாவே பண்ணி கொடுத்தாரு எனக்கு. அதனால் நான் உங்கள்கிட்ட சஜஸ்ட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். பை ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோ பார்க்கணும். தேங்க்யூ ஃபார் சப்போர்ட். உங்கள் சப்போர்ட் இஸ் மை அதே ஃப்ரெண்ட்ஸ். பாய், டேக் கேர், லவ் யூ ஆல் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.